அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மத்திய செய்தியாளர் தன் முதல் இரண்டு அதிகாரங்களில் இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்வுகளை ஐந்து கனவுகள் நிகழ்வாகவும் ஐந்து கனவுகள் நிகழ்வாகவும் ஐந்து இறைவாக்குகளின் நிறைவாக்கமாகவும் ஐந்து இறைவாக்குகளின் நிறைவாக்கமாகவும் ரத்தின சுருக்கமாக மிக நேர்த்தியான இயல் படைப்பாக்கி தந்துள்ளார் இதனை அன்புமிக்கருளே பகுதி பகுதியாக தியானிக்கும் போது புனித யோசேப்பை மத்தியவின் பார்வையில் நாம் ரசித்து ருசிக்க ஏதுவாகிறது ஆபிரகாமின் வாக்குறுதி வழித்தோன்றலாகவும் தாவீது அரசரின் கோத்திர மகவாகவும் இயேசு மெஸியாவாக பிறக்க புனித யோசிப்பு மிக லகுவாக தலைமுறை அட்டவணைக்குள் கொணரப்பட்டார் இந்த பின்புலத்தில் இயேசுவின் பிறப்பு நிகழ்வின் முதல் காட்சியை ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் கிரைஸ்ட் பர்த் இயேசுவின் பிறப்பு நிகழ்வின் முதல் காட்சியை மத்தேயு முதல் அதிகாரம் பதினெட்டு முதலான இருபத்தி ஐந்து வசனங்களில் அரங்கேற்றுகிறார் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் என்பது இந்த துவக்க நிகழ்வுக்கு அவர் தரும் தலையங்கமாகும் இந்த முதல் காட்சியை நாம் பல கோணங்களில் அலசி ஆய்ந்து அருளும் பொருளும் தேடிக்கொள்ளப் கொள்ளப் போகின்றோம் அன்புமிக்கவர்களே புனித யோசேப்பின் முதல் கனவு நிகழ்வாக வானதூதரின் முதல் குறுக்கீடாக அமைந்துள்ள இந்த நகர்வை லூக்கா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டில் பதிவு செய்துள்ள நம் எல்லோருக்கும் மிக பரிட்சயமாகியுள்ள மரியாவின் தூதுரை நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அது மரியாவின் தூதுரை நிகழ்வு இது யோசிப்பின் தூதுரை நிகழ்வு மரியா வான அறிவிப்பை பெற்றபோது காலம் காலமாக யுகம் யுகமாக காத்திருந்த மீட்பரின் பிறப்பு உறுதிப்படுத்தப்பட்டது ஊர்ஜிதம் செய்யப்பட்டது அண்மைப்படுத்தப்பட்டது நிஜமாக்கப்பட்டது நனவாக்கப்பட்டது இது நம் மீட்பின் தொடக்கம் என்பதால்தான் இது கலைக்கட்டிய நிகழ்வாக நம்பிக்கையாளர்கள் நம் மனதிலும் வரலாற்று கால ஓவிய களஞ்சியங்களிலும் இதை அருமையாக விவரித்துப் பார்க்க முடிகிறது அதே வேளையில் இதற்கு இணையாக துணையாக கட்டாய உடன் நிகழ்வாக வானதூதர் புனித யோசேப்பை சந்திக்க வேண்டியது அவசியமாகிறது அன்புமிக்கவுள்ளே மரியாவுக்கு தரப்பட்ட மங்கள வார்த்தை நிகழ்வை இறைவனிடமிருந்து அவர் பெற்ற அழைப்பாக நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் பலர் இறைவனின் அழைப்பை பெற்றுள்ளனர் அவர்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட முறைக்கும் மரியாவின் தூதுரை அழைப்பிற்கும் பல பொது தன்மைகள் இருப்பது தெளிவுதான் இருப்பினும் மிக அடிப்படையாக திருவிவலியம் பதிவு செய்துள்ள மற்ற எல்லா அழைப்புகளிலிருந்தும் மரியாவின் தூதுரை வேறுபட்டதாக மட்டுமல்ல ஈடு இணையில்லா சிறப்பு கொண்டதாக அமைந்துள்ளது காரணம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்து முடிக்க வேண்டிய வரையறுக்கப்பட்டுள்ள பணிக்காகத்தான் மற்றவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் மரியாவோ மனித மீட்பின் மறைபொருளோடு நிரந்தரமாக இணைந்து இசைந்து செயல்பட அழைக்கப்படுகிறார் ஒரு கட்டம் அதிகம் சென்று நாம் சிந்திப்போமாயின் இறைவனின் செய்தியை மரியாவின் அறிதலுக்கும் புரிதலுக்கும் மரியாவின் ஏற்புக்கும் ஒப்புதலுக்கும் உட்படுத்துவது மட்டுமே வானதூதர் மரியாவை சந்திக்க மேற்கொண்ட பயணத்தின் நோக்கமாக சுருக்கிவிட முடியாது இது வெறுமனே மரியாவுக்கும் வானதூதருக்கும் இடையே நடந்தேறிய உரையாடல் மட்டுமல்ல இது விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே கடவுளுக்கும் மனிதர்கள் உட்பட படைப்பு அனைத்திற்கும் இடையே நிறுவப்பட்ட ஒப்பந்த உறவு திரு நிகழ்வாகும் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்னும் வானவன் கபிரியலின் நிறைவான விளக்கத்தில் அதுதான் நிறைவான விளக்கம் அந்த விளக்கத்தில் முழுமையான தெளிவு பெற்ற மறியா அதையே தன் புதிய அழைத்தலின் அடித்தளமாக்கிக் கொள்கிறார் இறை திருவுளம் பணிந்து ஏற்கும் அடியவளாக தன்னை அர்ப்பணித்து கொண்ட அத்தருணமே அந்த தருணமே இயேசுவை தன் கருவில் ஏற்றுக்கொள்கிறார் மீட்பரை கருவின் கொடையாக பெற்றுக்கொள்கிறார் நம்முடைய திரு அவையின் பாரம்பரிய மூவேளை மன்றாட்டில் நாம் அறிக்கையிடுவது போல ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்ததும் அந்நேரமே மரியா தூய ஆவியால் கருவுற்றதும் பிரித்து பார்க்க முடியாத மறைப்பொருள் தருணமாக பரிணமிக்கின்றன அனுபவிக்கவில்லை அதே வேளையில் இது கடவுள் மரியாவோடு மட்டும் தனிப்பட்ட விதத்தில் செய்து கொண்ட மறைவான பரஸ்பர புரிதல் ஒப்பந்தம் அல்ல மாறாக மரியாவோடு ஏற்கனவே மன ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள புனித யோசேப்புடன் மிக நெருக்கமான இறுக்கமான தொடர்புடைய சம்பந்தப்பட்ட விவகாரம் இது என்பதை கடவுளே உறுதி செய்யும் வண்ணம் மரியாவின் தூதுரை நிகழ்வை தொடர்ந்து அடுத்து உடனடியாக வானதூதரை புனித யோசேப்பிடமும் அனுப்பி வைக்கின்றார் மரியா கருவேற்றுள்ள திகில் தகவலும் கணவனை அறியாத அவளுக்கு அது சாத்தியமாகி இருப்பது தூய ஆவியின் ஆற்றலால் என்ற இனம் புரியா தெளிவும் அவள் பெற்றெடுக்க உள்ள குழந்தை கடவுளின் மகனான இயேசு என்ற அறிவு கடந்த மறை உண்மையும் மரியாளுக்கு தெரிவிக்கப்பட்ட அதே விதத்தில் அதே விதத்தில் அதே வேகத்தில் அதே முனைப்புடன் புனித யோசிப்புக்கும் அறிவிக்கப்பட என்று கடவுளே திட்டமிட்டு செயல்படுத்தியதை நாம் தீவிர சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டும் மரியாவுக்கு நிகழ்ந்துள்ள இந்த மீட்பு சார்ந்த உன்னத காரியத்தில் புனித யோசேப்பை தவிர்க்க முடியாத உடன் உடன்பங்குதாரர் ஆக்கியிருப்பது கடவுளே நியமித்து நிர்ணயம் செய்துள்ள அருமையான திட்டம் என்பது புனித யோசேப்பின் கனவில் இறை வெளிப்பாடாகிறது மத்தியில் காணப்படும் புனித யோசேப்பின் முதல் கனவு அறிவிப்பு நிகழ்வை புனித யோசேப்பு ஆண்டில் நாம் சீரிய ஆய்வுக்கு உட்படுத்துவது பயனுள்ளதாக இருக்கும் கபிரியேல் வானதூதர் மரியாவிடம் அவரது மன ஒப்பந்தத்தை பற்றியோ யோசிப்புக்கு ஏற்படக்கூடிய அதிர்ச்சி தயக்கம் கலக்கம் இவற்றைப் பற்றியோ கலந்து ஆலோசித்ததாக தெரியவில்லை இது ஏதோ கடவுளின் ஒரு வழி திட்டமாக மட்டுமே தென்படுகிறது ஆனால் புனித யோசேப்பு தாவீதின் மகன் என்பதையும் சமூக மன ஒப்பந்தத்தால் மரியாவை மனைவியாக்கி கொண்டவர் என்பதையும் யோசேப்புக்கு தோன்றிய வானதூதர் ஐயமின்றி வெளிப்படையாக உறுதி செய்கிறார் பின் மரியாவை பற்றியும் அவரிடம் கருகொண்டிருக்கும் கொண்டிருக்கும் குழந்தையை பற்றியும் போதிய அளவுக்கு யோசேப்புக்கு தெளிவுபடுத்துகின்றார் மரியா புனித யோசேப்பின் ஈடுபாடு இல்லாமல் அவரின் தெரிதல் இல்லாமல் கருதாங்கியுள்ளார் என்பது ஏற்கனவே யோசேப்பிற்கு தெரிய வந்திருந்து அதை பற்றி தீவிரமாக ஆலோசித்துக் கொண்டிருந்த நிலையில்தான் வானதூதர் குறுக்கிடுகிறார் வானத்தூதர் வருவதற்கு முன்பே அப்படியென்றால் புனித யோசேப்புக்கு எப்படியோ செய்தி எட்டிவிட்டது புனித யோசேப்பு மறைவாக தனிப்பட்ட சுய முடிவாக மரியாவை விலக்கிவிட முடிவு செய்து கொண்டிருந்தார் என்று மத்திய குறிப்பிடும்போது இது இன்னும் ஊர்வாய்க்கு அவலாக ஆகவில்லை என்பது தெளிவாகிறது அப்படியானால் நாசரேத்தூர் தகவல் பிரதலேஹமுக்கு எட்டியது எவ்வாறு மரியா நேரில் சென்று உறவினர் எலிசபெத்துவிடம் பகிர்ந்து கொண்டது போலவே மரியாவே இது குறித்து புனித யோசேப்புக்கு தூது அனுப்பியிருக்கலாம் அல்லது எலிசபெத்து போன்ற உறவினர் வழியாக செய்தி பரவியிருக்கலாம் ஆழ்ந்து சிந்திப்போமாயின் மரியாவுக்கு மீட்பின் புதிய ஒரு தொடக்கம் அறிவிக்கப்பட்டது ஆனால் அன்புமிக்கவர்களே புனித யோசிப்புக்கு தரப்பட்ட அறிவிப்போ ஏற்கனவே மரியாவில் கடவுள் தொடங்கிவிட்ட மீட்பின் நிகழ்வு தொடரப்பட அவரது ஒத்துழைப்பு மட்டுமே கோரப்படுகிறது மரியாவுக்கு ஏற்படக்கூடிய சங்கடம் ஒரு சமூக சிக்கல் மன ஒப்பந்த நிலையில் கணவனை அறியாத நிலையில் கணவனுக்கு தெரியாத விதத்தில் கரு உருவது ஏழென பேச்சுக்கும் தண்டனை தீர்ப்புக்கும் உட்படுத்தும் ஆனால் அன்புமிக்கவர்களே யோசேப்பு சந்தித்ததோ ஓர் உளவியல் போராட்டம் தாங்கொன்னா ஏமாற்றும் வாழ்வையே இழந்துவிட்டது போன்ற வெறுமை தனது பகுதியில் குறை ஏதுமில்லாத நிலையில் நிலைமை கைநழுவி தவறி போய்விட்ட கசப்பு யாரிடமும் கொட்டி தீர்க்க முடியாத மன இருக்கும் மரியாவிடம் உடன்பாடு பெற வானதூதர் பல விவாத பொருள்களை முன்வைத்து மரியா முடிவு செய்ய உதவுகிறார் ஆனால் புனித யோசேப்போ மாற்றி சிந்திக்க வேறு வாய்ப்புகளுக்கு இடமே தரப்படாத நெருக்கடி சூழலுக்கு தள்ளப்பட்டவராய் நடந்ததை நடந்தவாறே ஏற்றுக்கொண்டு களமிறங்கிவிட்ட கடவுளின் செயல்பாடுகளுக்கு விருப்பு வெறுப்பு இன்றி உடன்பட்டு நிபந்தனையின்றி ஒத்துழைப்பு நல்க அழைக்கப்படுகிறார் இந்த நேரத்தில் புனித யோசிப்புக்கு தோன்றிய தூதரின் பெயர் குறிப்பிடப்படவில்லை ஆனால் நாம் கணிக்கலாம் சக்கரியா தொடங்கி மரியா இடையர்கள் என்று இந்த குழந்தையின் பிறப்போடு தொடர்புடையவரான கபிரியேலாகத்தான் இந்த தூதரும் இருக்க வேண்டும் என்று பார்ப்பது பொருத்தமானதாகும் ஏனென்றால் அவர் கபிரியேலாக இருப்பதற்கு கூடுதலான காரணம் உண்டு வல்லமை என்னும் காபிரி கடவுள் என்னும் எல் ஆக கபிரியேல் என்றால் கடவுளின் வல்லமை அல்லது கடவுள் என் வலிமை என் பலம் அல்லது கடவுள் வலிமையானவர் என்று கடவுளின் வல்லமையை மையப்படுத்துவதாக அமைந்துள்ளது அவரது பெயர் இந்த தம் பெயருக்கேற்ப மரியா மற்றும் புனித யோசிப்பு இருவருக்கும் கபிரியேல் வானத்தூதர் கொடுத்த உத்தரவாதம் உறுதிப்படுத்தும் தெளிவு முக்கியமானது கடவுளால் அவரது ஆற்றலால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று மரியாவுக்கும் மரியா கருவுற்றிருப்பது ஆவியின் ஆற்றலால் தான் என்று புனித யோசேப்புக்கும் கடவுளின் அளப்பரிய வல்லமையை முன்வைத்து இருவரையும் சமாதானப்படுத்தி உடன்பட வைக்கின்றார் மரியாவாக இருந்தாலும் புனித யோசேப்பாக இருந்தாலும் இரண்டு அறிவிப்புகளிலும் வானத்தூதர் உறுதியாக செயல்படுவதை காண முடிகிறது உதாரணமாக நீர் யார் எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று யோவான் ஒன்று இருபத்தி ரெண்டில் மனித தூதர்கள் திருமுழுக்கு யோவானிடம் நிர்பந்திப்பார்கள் ஆனால் வானத்தூதர் அப்படிப்பட்ட எந்த ஒரு நிர்பந்தமும் நெருக்கடியும் முன்மொழியவில்லை சக்கரியாவுடன் வேகமாக கோபமாக போராட வேண்டியிருந்தது போல இவர்கள் இருவரிடமும் வாதிட வேண்டியிருக்கவில்லை மரியாவிடமோ புனித யோசேப்பிடமோ வானதூதர் எதையும் திணிக்க வேண்டி இருக்கவில்லை கட்டாயப்படுத்த வேண்டி இருக்கவில்லை இந்த கட்டத்தில் அன்புமிக்கவர்களே ஒரு முக்கிய வேறுபாட்டை நாம் தவிர்த்திட முடியாது மரியா வானதூதரிடம் நிரம்ப பேசுகிறார் புனித யோசேப்போ ஒரு வார்த்தை கூட உச்சரிக்கவில்லை அதே வேளையில் ஒரு முக்கிய ஒத்தமையாக மரியாவும் புனித யோசேப்பும் சமநிலையில் இறை திருவுள்ளத்திற்கும் திரு திட்டத்திற்கும் சம்மதித்து உடன்படுகிறார்கள் எங்களுக்காக புனித கன்னிமரியாவின் கணவரான புனித யோசேபே எங்களுக்காக பரிந்திடுவீரே இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய புனித யோசேப்பே எங்களுக்காக பரிந்திடுவீரே